மனப்பக்குவம், எதையும் தாங்கக்கூடிய இதயம், இதெல்லாம் இருந்தால்தான் புரட்சி புரட்சியாளர்களாய் நாம் வாழ முடியும். இந்த புரட்சி பெண் அதைத்தான் சொல்கிறாள் நமக்கு. அருமையான மக்களே, இலக்கு தெளிவு வேண்டும். முதலாவது புரட்சி செய்வதற்கு நீ என்னதான் புரட்சி செய்ய போகிறாய் என்று தெரிந்தால்தானே, ஏதோ இருந்தோம் வாழ்ந்தோம் என்பதற்காக நாம் பிறந்தோமா, அல்லது பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர என்று ஆண்டவர் எந்த காலத்திலே நம்மை உதுத்து விட்டு போறாரோ போய் சேர்வதற்காகத்தான் பிறந்தோமா, அல்லது இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகிலே அந்த இறையரசின் தடயத்தை விட்டு செல்வதற்காக பிறந்தோமா? அதுதான் புரட்சி மக்களே. இல்லை என்றால் ஏதோ எங்கோ போனோம், எப்பொழுதோ நாம் கடவுளை நினைத்தோம், தேவை என்ற பொழுது ஓடி வந்தோம் என்பதற்காக அல்ல. கருவேப்பிள்ளை கிறிஸ்தவர்களாக வாழ்வது அல்ல லட்சிய கிறிஸ்தவர்கள். கருவேப்பிள்ளை கிறிஸ்தவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், அருமையாக சாம்பார் கொதித்து கொண்டிருக்கிறது, அப்பொழுதுதான் தாளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த எண்ணெயும் ஊற்றியாகிவிட்டது, கடுகுளுந்த பருப்பு போட்டாச்சு, போட்ட உடனே அது வெடிக்கிறது, வெடித்து அது வெடிக்கின்ற பொழுதுதான் இந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருகிறது கருவேப்பிள்ளை வேண்டுமே என்று. கருவேப்பிள்ளையை தேடினால் காணாம், அடியே கருவேப்பிள்ளை எங்கடி, அம்மா அந்த தனிப்பானைக்கு மேலே தான் இருக்குது, ஐயோ இல்லடி அந்த டப்பாவில் இருக்குது, இல்லடி ஐயோ அந்த பாலா போன பய வீட்டில் வச்சது வச்ச இடத்துல இருக்காதே அப்படின்னு பரிதவிக்கும் போதான் குனிஞ்சு பார்த்தா கருவேப்பிள்ளை கால் கடியில் தான் கிடக்குது. அதை எடுத்து தாளித்து அப்படியே கம்ம கம்மன்னு அப்படியே சாம்பாரோடு அது பரிமாறப்படுறப்ப நம்ம கை முத முத போகிறதெல்லாம் வந்து அந்த கருவேப்பிள்ளை எடுத்து தூரம் வைக்கிறது தான். யார் அருமையான மக்களே, அப்படியா புரட்சியாளனா இனி வாழ முடியும்? கடவுளை வேண்டும் என்ற பொழுது தேடுவதற்கா? இல்லை, அவரோடு நீ பேசுவதற்கு. அன்னை மரியாள் அனைத்தையும் தன் மனதிலே வைத்து சிந்தித்தாள் என்றால் ஒவ்வொரு புரட்சியாளனும் சிந்திக்க வேண்டும், அறிவு வேண்டும். ஏதோ உண்பதற்காகவோ உடுப்பதற்காகவோ நாம் பிறக்கவில்லை, நாம் உண்மையிலே அந்த ஆண்டவனின் ஞானத்தால் வழிநடத்தப்படுவதற்காக பிறந்திருக்கிறோம் என்பதனை நினைத்து பாருங்கள். எனக்கு கொடுங்கள் ஆண்டவரே அந்த ஞானத்தை, உமது திட்டத்தை வெளிப்படுத்துங்கள், என்னோடு பேசுங்கள் என்று பேச விடுங்கள். அந்த தெய்வத்தை பேச வேண்டும், அதுவும் உரிமையோடு பேச வேண்டும். நமது ஆன்மீகம், அன்னை கற்றுத்தந்த ஆன்மீகம், அது பேசும் ஆன்மீகம், அது உண்மையிலேயே உரிமையோடு போராடும் ஆன்மீகம். அத்தகைய ஆன்மீகத்தை தான் தாய் நமக்கு கற்றுக் கொடுத்தாள், போராடி பார். அது ஒரு நாள் ஒரு பொழுது அல்ல, கடைசி வரை போராடுவதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். அந்த போராட்டத்தினுடைய இலக்கு வெற்றி தான், அதுதான் இவளுக்கு கிடைத்த அந்த விண்ணேற்பு, அதுவும் பெரிய புரட்சி. என் அருமையான மக்களே, நாமெல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோமே, இறையரசின் மதிப்பீடுகளை கடைபிடித்தால்தான் கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்து கொண்டு வந்த புரட்சி, இவள் வழியாக வெளிப்பட்ட அந்த புரட்சி, அந்த தந்தையின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்கிறேன், என் மகனோடு நான் பயணிக்க தயார் என்ற புரட்சி, அதன் பின்பாகவும் தாய் திருச்சபை உருவாக்கிய அந்த புரட்சி எல்லாம் அவள் கடவுளை நிரப்பிக் கொண்டாள். என் அருமையான மக்களை, நாமும் நிரப்பிக் கொள்ள வேண்டும். நாமெல்லாம் உண்மையிலே எம்டியாக இருக்க பிறக்கவில்லை. இதோ இந்த வெற்றிடம் இருக்கிறதே, இந்த வெற்றிடம் இருக்கின்ற பொழுது அருள் நிரம்ப ஓடி வர வேண்டும், இல்லை என்றால் வேற எதையோ நாடி போகாதே. இப்படித்தான் ஒருவன் மாடு மாத்தி என்று அவனுக்கு பட்ட பெயர், மாடுகளை வாங்கி வாங்கி வித்துக்கிட்டு இருப்பானான். அது லாபத்துக்கு வாங்கி விற்கிறவன் ஒரு நாள் 5:30 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு சைக்கிள் எடுத்துகிட்டு மாடு வாங்குவதற்காக போய் கொண்டிருக்கிறான். போய் கொண்டிருந்தவன் 9:30 மணி ஆகுது, அன்றைக்கி எந்த வியாபாரமும் அமையலை, நல்ல மாடுகளும் கிடைக்கல, அதனால் போய்கிட்டே இருந்தவன் பார்த்தான் தான் பெண் எடுத்த ஊர் மாமியார் ஊர் வந்துருச்சே, மாமியாரை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். தூரத்தில் மாமியா பார்த்துட்டா மருமையும் போல இல்லை சைக்கிளில் வர்றாரு அப்படின்னு திண்ணையில் உட்காந்துருந்தவ சுருட்டி வாரி எந்திரிச்சு, ஐயோ மருமையை வந்துட்டாரே அப்படின்னு, வாங்க ஏன் வாங்க மருமனே அப்படின்ட்டு உள்ளே போனான். இவன் போய் ஹாலில் உட்காந்தான், அவள் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சா, அவளுக்குள்ள இங்கே பதட்டம் என்ன அப்படின்னா, ஐயோ சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது, சாப்பிட்றீங்களான்னு கேட்கக்கூடாது, சாப்பிட்றது கொடுக்கணுமே, ஆனால் ஒன்றும் இல்லையே. அவள் அப்போ தான் பார்த்துக்கங்க உப்புமா கிண்டி தின்னுட்டு அந்த கொஞ்சம் அடிப்பிடிச்ச உப்புமா வடச்சட்டியோடு இருக்குது பார்த்துக்கங்க, பரவாயில்ல ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி ஒரு தட்டை எடுத்தா, எடுத்து அப்படியே வழிச்சு கிழிச்சு அந்த உப்புமாவை அந்த தட்டில் போட்டு மருமையிட்ட கொண்டு வந்து கொடுத்தா, மருமையே ஐயோ அந்த உப்புமாவை பார்த்து உண்மையிலே சந்தோஷப்பட்டான். ஏன்னா இங்கே சமையல் தெரிகிறவங்க உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், இந்த அடிப்பிடித்த உப்புமா பட்டை வத்தலோட காஞ்ச வத்தல் கடுகுளுந்தம் பருப்பு கருவேப்பிள்ளையோட என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா, அப்படியே அவன் ரெண்டே கொளக்கட்டையாக பிடிச்சி அப்படியே தின்னுட்டான். தின்னுட்டான் இங்கே எம்டி ஆயிடுச்சு தட்டு, மாமியா கிச்சனை விட்டு வர்றாப்புல இல்லை, இவனும் விடுறாப்புல இல்லை,
அத்தை எத்தை அப்படின்னு இருக்கான். என்னப்பா மருமகனே அப்படின்னு வந்தாலும் ஏத்தை இந்த தட்டை எப்போ வாங்கினீங்க அப்படின்னு வெறும் தட்டை காட்டியிருக்கிறேன். அவள் புரிஞ்சுக்கிட்டா கோளா இருக்கார பயவுள்ளைக்கு தான் மகளை கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவள் போனான். உள்ளே போய் அந்த கிச்சனில் இருக்க வடைச்சட்டியை கொண்டு வந்து மருமகனே இந்த வடைச்சட்டி வாங்கினப்பத்தியாப்பா அந்த தட்டை வாங்கினேன் அப்படின்னு இந்த எம்டி வடைச்சட்டியும் காட்டியிருக்கா. அங்கே உள்ளேயும் எம்டி வெளியிலையும் எம்டி. நிறையா பேருடைய வாழ்க்கையில் அதுதான் மக்களே. நான் யாரையும் குறை சொல்வதற்காக இங்கே வரவில்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அவரை நிரப்பிக்கிறலன்னா வெறும் புரட்சி பெற்று வாயோடு போய்விடுமே ஒழிய அவரை நிரப்பிக்கொள்ளுங்கள். புரட்சியாளர்களாய் வாழுங்கள். நமது சமுதாயம் நமது தாய் திருச்சபை உங்களை புரட்சியாளர்களாக எதிர்பார்க்கிறது. ஆன்மீக புரட்சி செய்வோம், அதை சமுதாயத்தில் விதைப்போம். வாழ்க இறையரசு, வளர்க தாய் திருச்சபை. ஆமன். எல்லாம் கொணந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய். அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் தளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. கொணந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது. சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது. உடல் பொருளாவே உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது. கொணந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதரமே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையும் தாயுமாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தம் புதுச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, போலாகம் போற்றும் பூண்டி தாயின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் நீர் ஏற்று தம்மையே ஒப்பற்ற பலியாக உமக்களித்த கிறிஸ்துவின் அரசில் நாங்களும் பங்கேற்று அவருடைய அன்பையும் அமைதியையும் எல்லா மக்களோடும் பகிரும் கருவிகளாய் எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோ
எழுப்பாராய், இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அதுவே தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி தெரிவிப்பதும் சிறப்பாக எங்கள் அன்னையின் திருத்தலத்திலே, இன்னும் மிகுதியாக நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றுவதும் உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இரக்கமும் நீதியும் உள்ள நீர் செருக்குற்றவர்களை சிதறடித்து நொறுங்கிய உள்ளத்தினரை உயர்த்துகின்றீர். திருமகன் தம்மையே தாழ்த்தி சாவை ஏற்றுக்கொண்ட போது அவரை அரசர்களுக்கெல்லாம் அரசராகவும் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவராகவும் உயர்த்தி மகிமை மிகு முடி சூடி உமது வலப்பக்கத்தில் அமர செய்ய சித்தமானி. ஏழ்மை மிகவும் அடியாராய கன்னிமரியாள் தம் மகனின் சிலுவை மரணத்தின் இழிவை துயரமிகு பொறுமையோடு ஏற்றுக்கொண்ட அவரை வானக தூதரனிக்கும் மேலாக உயர்த்தி தம் மகனோடு மகிமையுடன் ஆட்சி புரிபவரும் படைப்பிற்கெல்லாம் அரசியாகவும் உம் மக்கள் அனைவருக்காகவும் பரிந்து பேசி உம் அருளை பெற்றுத் தரக்கூடியவராகவும் நீர் ஏற்படுத்தினீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 மோகுல இறைவனமாண்டவர் வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையானிறங்குள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. என் அருமையான மக்களே, பூலோகம் போற்றும் புண்ணி தாயினுடைய இந்த திருத்தலத்திலே இதோ இந்த தட்டிலும் கிண்ணத்திலும் உங்களையே அர்ப்பணியுங்கள். நீங்கள் வாழ்கின்ற வாழ்வு, உங்களது எதிர்பார்ப்பு, ஏக்கங்கள், எண்ணங்கள், உங்களை புறக்கணித்தவர்கள், அவமதித்தவர்கள், நீங்கள் எதையுமே செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த பயம், அச்சம், கலக்கம், குழப்பம், உங்களை பீடித்திருக்கின்ற பிணிகள், கட்டுகள், தடைகள் எல்லாவற்றையுமே இதையே தட்டிலும் கிண்ணத்திலும் அர்ப்பணியுங்கள். நம் தாய் திருச்சபை வளர, நாம் உண்மையிலேயே ஆன்மீக புரட்சியை செய்ய அந்த ஆற்றல் வேண்டும் என்று உங்களையே அர்ப்பணியுங்கள், உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணியுங்கள், நம் தாய் திருச்சபையின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய நமது இளையோரை அர்ப்பணியுங்கள். அவர்கள் உண்மையிலேயே தங்களையே முழுமையாக திருச்சபைக்காக இழந்து அன்பின் புரட்சியை, இந்த அமைதியின் புரட்சியை செய்ய அவர்களை ஒப்புக்கொடுங்கள். அர்ப்பணிப்போம் நாம் அனைவரையும். இந்த திருத்தலத்தை அர்ப்பணியுங்கள். இங்கே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும், வளர்ச்சி பணிகளையும், அதிபர் தந்தை அவர்களையும்,
அவரோடு இணைந்து செயலாற்றக்கூடியவர்களையும் இதோ நமது மறை மாவட்டத்தினுடைய அனைத்து குருக்களையும் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் தாமே இறங்கி வந்து நம்மை உள்ளவாறே ஏற்றுக்கொண்டு அவரது புரட்சியின் கருவிகளாய் மாற்றுமாறு அர்ப்பணியுங்கள். வானக தந்தையே, நீர் உண்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மையே இந்த உலகிற்காக தாரை வார்த்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் உலகில் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். எனக்காக மறுத்தே, எனக்காக உயிர்த்தே, எனக்காக மீண்டும் வரவே. எனக்காக மறுத்தே, எனக்காக உயிர்த்தே, எனக்காக மீண்டும் வரவே. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பையும் அவர் வாழ்ந்த வாழ்வையும் அவர் எங்களுக்கு விட்டு சென்ற லட்சிய கனவான இறையரசையும் அந்த இறையரசிற்காக அவர் தன்னையே தாரை பார்த்து தழுவிய மரணத்தையும் அந்த மரணத்தினால் அவர் செய்த புரட்சியையும் அந்த புரட்சியின் பலனாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட தூய ஆவியின் குடைகளையும் அந்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்ட உமது அன்பு திருச்சபையை மனதிற்கொண்டு வாழ்வுதரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம் பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் தாயிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை எங்களுக்கு கற்பித்த தெய்வமே கோடான கோடி நன்றி தெரிவிக்கிறோம். அவள் எவ்வாறு உம்மை நாடி உம் வார்த்தைகளை சிந்தித்தது போல நாங்களும் உம்மை நாடி உம் வார்த்தைகளை சிந்தித்து உம்மையே நிரப்பி கொண்டு வாழவும் நாங்களும் வாழுகின்ற காலமெல்லாம் ஆன்மீக புரட்சியிலே ஈடுபட்டு எங்கள் தாய் திருச்சபையுடைய மேன்மைக்காக உழைக்கவும் எங்களை நீதாமையை வழி நடத்தும். தூய ஆவியின் ஆற்றலால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்களை எந்தவித தீய சக்திகளும் தீண்டி விடாது. மது ஆற்றல் எப்பொழுதும் எங்களை நிரப்பி வழி நடத்துவதாக. இதனால் நாங்கள் என்றும் மக்கு உகந்தவர்களாய் வாழ்வோமாக. உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரம் துணிசாமி, இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்ப, புனித அப்போஸ்தலர்கள், இன்று புனிதராக அறிவிக்கப்பட்டுள்ள அன்னை தெரசா, இவ்வுலகில் உமக்கோந்தொருளாக இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அன்புடன் பாடுவோம். விண்ணுலகிருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்தருள உம்மை மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தினின்றி எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், இந்த உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு அருளுகிறேன் என்று உமது திரு தூதர்கள் வழியாக எங்களுக்கு வாக்களித்த தெய்வமே, எங்களது குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை எல்லாம் பாராமல் பறந்து கிடக்கின்ற உமது திருச்சபையின் விசுவாசத்தையும் எங்களது தாயினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளுடைய அழியாத நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் உடைய சமாதானத்தையும் மன அமைதியும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றும் நிறைவாக உங்களோடு இருப்பதாக. நமது புரட்சி தாய் பெற்றெடுத்த மகன் நமக்கு அளித்த சமாதானத்தையும் அமைதியையும் ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் ரகமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் ரகமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைமகன், இறையரசு புரட்சியை இந்த உலகிலே நிலைநாட்ட வந்த தெய்வம், தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்தில் எழுந்தருளிவரை நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனதான் மகுணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை தந்திருவதாக. தேவதரிசனம் தேடும் மனதினும் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதிலும், தேவன் வரவினே தேவன் உறவிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானம் மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாளில்லையே, உமை தேடாத வாழில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே தேவன் உறவிடம். அன்பிற்காக ஏங்கும் நெஞ்சம் ஆசை ஓய்ந்திடும், அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவிலாடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும், நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே நன்றி கூறி மன்றாடுவோமாக. தாயன்போடு எங்களை பேணுகின்ற இறைவா, மீட்புக்கும் வாழ்வுக்கும் அச்சாரமாகிய திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திருச்சபையின் அன்னையாம் மரியாளின் பேருதவிகளை பெற்றுக்கொண்டு அவரை போல நாங்களும் ஆன்மீக புரட்சி செய்யவும், சமுதாயத்தில் அதை நிலைநாட்ட உம்மோடு ஒத்துழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையோடு இணைந்து பயணிக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.